நீ துட்டு குத்தா அமெரிக்கா கூட வரா என்ன சொல்ற ஏய் அப்ப அமெரிக்கா போல மரியாதை தபக்களுக்கு தல வரன தருதல நான் யாருன்னு தெரியுமாடா எவனா நான் எனக்கு என்ன ஏய் எப்படி உன் அரவாயாலே இந்த வாரம் என்ன படம் கலாய்க்க போறோன்னு சொல்ல வச்ச பத்திய என் சோம்பு பிடிக்கப்பட்ட நாளா நக்கிடி ஏய் ஆட்டோ கூட்டமா பின்னாடி குனின்னு வந்தமா இல்லாம சும்மா டப்பிங் பண்ண டைலாக்கா பேசினீங்களா இது டப்பிங் பண்ணடா அப்படித்தான்டா பேசுவ என் கழுவாத கக்கூஸ் பிரஷ் டேய் நீ எப்படி வரல பேசுற ஆனா எச்சம் பண்ற மாதிரி பேசுனா பட்டினு கைய வச்சிருவேன் எங்கடா போற என்னைய ஏத்திட்டு போடா அப்படின்னா ஆட்டா கீழே படுறா ஏத்திட்டு போற சாவுகிறாக்கி காமெடியா பேசுனீங்கன்னு பேசுனீங்கிறேன் இதை கட்டுப்படுத்துற மாதிரி பேசுனா சரிப்பால் அடிப்பினா நாய யாரோ பத்திர நாயின்னு சொன்ன நான் யாரும் தெரியுமா பத்து வருஷம் மிலிட்ரியில குப்பை கொட்டவன்டா ஏன்டா குப்பை பருகி மிலிட்ரியில பத்து வருஷமா குப்பை தான் கொட்டினியா நம்ம பாகிஸ்தான் பார்டர்ல சண்டை போட்ட மாதிரி பேசுறேன் சார் இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு துப்பாக்கி எடுத்து நெத்தில வைக்கிறீங்க சார் தூரத்துல இருந்து என்னால கூறி பார்த்து சுட தெரியாதரா அதனாலதான் நெத்தில வச்சேன் லாண்டிக்கு போட்ட எல்லாம் அங்கோட்டா அங்க கீப் லெப்ட்னு போர்டு போட்டுருக்கு அதை பார்த்துட்டு லெப்ட்ல போகாம ரைட்ல போறியடா என் போங்கு ஏன் கீப் வீடு ரைட்ல இருக்கு நான் எதுக்கு லெப்ட்ல போனோம் எவனோ ஒரு நாதார நாயி அவன் கீப் வீட்டுக்கு போறதுக்கு அடையாளத்துக்காக கீப் லெப்ட்னு போர்டு வச்சிருக்கான் அதை பார்த்து நான் ஏன் லெப்ட்ல போனேன் கீப் லெப்ட்ங்கிற போர்டை பார்த்துட்டு ஏன் கீப் வீடு ரைட்ல இருக்குன்னு சொல்றீங்க அப்படின்னா போலீஸ் உங்க நண்பன்கிற போர்டை பார்த்துட்டு ராமச்சா ஜாலியா தண்ணி அடிக்க போவோன்னு கூப்பிடுங்க நான் எங்க கூப்பிடுறேன் மாச கடைசியான அவங்க தானே கூப்பிடுறாங்க நம்ம நாட்டுல யாருமே சட்டத்தை மதிக்கிறது இல்லடா அதான் நம்ம நாடு இப்படி குட்டிச்சவரா போய்கிட்டு இருக்கு இது அமெரிக்கா போய் பாரு லண்டன் போய் பாரு ஜெர்மன் போய் பாருடா டேய் புளுத்தவாயா சும்மா பாரு பாரு எப்பறா
பார்க்க முடியா? கூட்டி போய் காட்டா தான்டா பார்க்க முடியா? ஏய், உனக்கு காட்டுறேன். ஏய், காயில இருந்து உன் கூட சுத்திக்கிட்ட எனக்கு கட்டாம அவனுக்கு காட்டுறா. முதல்ல எனக்கு காட்டா. என்ன சொல்ல? என்ன சொல்ல? காட்டு. ஏய், என்னடா அடிச்சே? இன்னும் கொஞ்ச நேரம் தாம்பல நங்கறா. தூ வர உனக்கு. ஏய், ஆளு கூப்பிடுற முடியா? கூப்பிடுறா. எவனா இருந்தா எனக்கு கிட்ட. நான் அப்ள இங்க இருக்க. வாடா. அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து
வரைக்கும் காரியத்தை முடிக்காம அவன் தச்சு போயிட்டான் பாசன்னு தலை ஏத்த வந்து நிப்பீங்க. ஆமா, அப்படியே நாங்க தலை குனிஞ்சு நின்னாலும் இனிமே உங்களை மாதிரி உதவாக்காரங்க உயிரோட இருக்க கூடாது அப்படின்னு துப்பாக்கி எடுத்து சுட்டுருவீங்கல்ல. நல்ல வேலை படுத்துன ஞாபகம், நீ போய் சேரு இப்ப பரலோகம். நல்ல டைலாக் பேசுற ஆர்டிஸ்ட் சாவஸ்டிய அடுத்த சீன் யார் டைலாக் பேசுவாங்க? இவனுக்கு ரெண்டு பேரும் பேசுறாங்க நினைச்சியா? தேத்வா தேவன சாவச்சிருவானுங்க. இதுவும் உங்களை மாதிரி வெச்சடா. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. நாளைக்கு காலையில என் கைக்கு டேப் வரல, உங்க எல்லாருக்கும் இதே கடிதம். நினைச்சுக்காதீங்க, ஒரிஜினல் துப்பாக்கி ஒளிச்சு வச்சிருக்கிறேன், எடுத்து சுட்டுவேன். போய் யாரும் என் கண் முன்னாடி போங்க. என்ன தலைவர், தலையில அடிபட்டு இருக்கு? அது வேற ஒண்ணு இல்லப்பா, மேடையில ஏறினா என்ன பேசணும் ஏது பேசணும் தெரியாம லூசு தனமா பேசுறது. அதான் மண்ணையை கீச்சு அமிச்சிட்டாங்க. யார பத்திரம் சொல்ற லூசுன்னு? பின்ன அன்னைக்கு மேடையில ஏறி ஊர்ல இருக்க யாரையும் பத்தினியா இருக்க விட மாட்டேன்னு சொல்றதுக்கு ஊர்ல இருக்க யாரையும் பத்தினியா இருக்க விட மாட்டேன்னு சொன்ன. அதான் மண்ணையை வச்சானுங்க. ஏண்டா சந்திரி சாகர சாம்பிராணி பக்கைய போற, உன்னை சாகரிச்சு விட சப்பனாயே. ஒரே பெத்தவர பெருமாளே, நீங்க
மொட்டையில பட்டன் இருந்து கழட்டி விட்டுருக்கா அப்பவே தெரியல நாங்க யாருன்னு. அட வேலை வெட்டி இல்லாத விளக்கண பசங்களா நீங்க வில்லனோட அடியாள் தானே? அம்மா எதுல இங்க வந்திருக்கீங்க? என்னப்பா இது உன்னை தேடி யாராவது வந்தா இப்படி தான் மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுவியா? என்ன பழக்க வழக்கம் கத்து வச்சிருக்க? அவன் யாரு ஒக்கா புடிச்சாடா அவங்க போய் கெஞ்சினுங்களா புத்தன தொண்ட முள்ளு வச்சுக்கான். டேய் என்ன டேப்ப என்ன டேப்பனா எத்துருவாங்களா? ஏய் உங்களுக்கு வீட்டு பிரச்சனை வேலை பிரச்சனை ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாம் வந்தவங்கிட்டே காட்டிட்டு இருக்கீங்க. நான் தான் சிங்கம்.
பன்னி மாதிரி மூஞ்சி வச்சு நீ திங்காண்டியா? வெளிய கிளிய சொன்ன சரி பள்ளிய அடிப்பாங்க. ஏய் யாரோ பார்த்து பன்னின்னு சொன்ன ஏ சிலுக்குளூர் பேட்டை சின்ன விட்டு புள்ள. அட அதை விடுங்க தலைவரே, எனக்கு ஒரு சந்தேகம். உங்களை படம் பிடிச்ச அந்த டேப்பு அந்த மிலிட்டரிக்காரன் கிட்ட இருக்கு, அவனை பிடிக்காம ஏன் அவன் தம்பிய பிடிச்சு வச்சிருக்கீங்க? நான் என்னதான் காமெடியா பேசினாலும் கர்ம முடிச்ச இவங்க அண்ணன் கரடி கக்கா போற மாதிரி மூஞ்ச வச்சுப்பாண்டா. ஆனா இவன் ரொம்ப நல்ல பையன்டா. நான் என்னதான் மொக்கையா பேசினாலும் நாய் பல்ல காட்டுற மாதிரி இன்னு காட்டி சிரிப்பாண்டா. ஒரு புறம் வாங்கி போடுறான் வந்துட்டா இவங்க அண்ணன் சூப்பரப்ப. அவ பேச ஆரம்பிச்சாலே நாமெல்லாம் பப்பரப்பே. தலைவர் அவன் வந்துட்டான், நீங்க சொல்லுங்க அவன் அடிச்சு துரத்துட்டுமா? உன்னையே வீட்டை விட்டுதான் அரைச்சு துரத்துட்டாங்க. இந்த லட்சணத்துல அவ்வளவு வேற வீட்டை விட்டு துரத்துறியா? டைலாக் கொடுத்தா உடனே பேசிடணும், இல்லன்னா மறந்துடுவேன். அவ்வளவு அவசரம் போறாப்டி. அவனை அடிக்காமலே மறட்டுறேன். எப்படி இல்லை அவனை அடிக்காம துரத்த முடியும்? இப்ப வேடிக்கை பாருடா. என் தம்பிய கடத்திக்கிட்டு வந்து வச்சிருக்கீங்களா? நீங்க எல்லாம் ஒரு ஆம்பளைங்களா? உங்களுக்கு எல்லாம் எதுக்குன்னா வேட்டி சட்டை பேண்ட் புடவை வாங்கி தர காட்டிக்கங்கடா. எங்க புடவை வாங்கினது குறையா புடாப்டி? இப்பதான் அவன் ஃபர்ஸ்ட் கீர் போட ஆரம்பிச்சிருக்கான். அவன் டாப் கீர் போடுறதுக்குள்ள நான் ரிவர்ஸ் கீர் போடுறேன்டோ. எனக்கு என்ன ரிவர்ஸ் கீர் போடுறீங்க? பார்க்கிங் பண்ண போறீங்களா? ஏண்டா பண்ணிக்கு பட்டு போடுவ கட்டி ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அமிச்சவனே, பேசுற பஞ்சு டைலாக பஞ்சராக்கவா பாக்குற? அடுத்த எபிசோடுக்கு ஏதாவது சான்ஸ் கிடைச்சு கேட்டு பசங்க கிசன் கொடுங்க சார்னு வந்த உன் வாயில வச்சு தேய்ச்சிடுவோடா வசும்ப. யாருகிட்ட காட்டுற நீ கூசும்ப? ஜாக்கிரதை. என்னென்ன சுங்கி பய நினைச்சீங்களா? பத்து பேர் வந்தீங்கன்னா பந்து ஆடுவேன், ஏழு பேர் வந்தீங்கன்னா கபடி ஆடுவேன். தைரியமான ஆம்பளையா இருந்தா என்கிட்ட வாங்கடா காஷ்மீர் போட்டு தக்கு எட்டுக்கால் பூச்சிக்கு எலி மருந்து கொடுத்து சாகடிச்ச எனக்கு